Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுண்ட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். சோ நம்ம கிட்ட வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இது நம்ம வந்து கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்றத நம்ம அவுட்புட்டா எடுத்து நட போறோம். வாங்க முதல்ல கவுண்ட் ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸை நம்ம ரீட் பண்றோம். சோ இந்த கவுண்ட் ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுண்ட் ஓபன் ப்ராக்கெட் வேல்யூ 1, கமா வேல்யூ 2, கமா வேல்யூ 3. சோ இது மாதிரி போயினே இருக்கும். சோ நம்ம இதை வந்து ரேஞ்சா யூஸ் பண்ணியும் பண்ணலாம். நம்ம 1 பை 1 சூஸ் பண்ணுன்ற அவசியம் இல்ல. நம்ம இப்போ யூஸ் பண்ண போற ஃபங்க்ஷன் வந்து ரேஞ்ச் யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். ஈக்குவல் டு கவுண்ட், சோ ரேஞ்ச் சூஸ் பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பிராக்கெட். சோ எனக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா இங்க 7 ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்றத எனக்கு ரிசல்ட் வந்திருக்கு. சோ இதை நீங்க கவுண்ட் யூஸ் பண்ண சொல்ல நீங்க மெயினா நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து வேல்யூஸா மட்டும்தான் வந்து கவுண்டா கன்வெர்ட் பண்ணும். இப்போ ஃபார் இங்க சின்டெக்ஸ்ல நீங்க அதை ரீட் பண்ணலாம், வேல்யூஸ் மட்டும் தான் இருக்கு. சோ இது நம்பர் இல்லாம எந்த ஒரு டெக்ஸ்டோ பிளாங்க் எது இருந்தாலுமே இது வந்து கவுண்ட் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே என்னன்னு மாத்திரேன் பார்த்தீங்கன்னா இங்கே 6 மாறிடுது. இதை நான் அதை டிலீட் பண்ணாலும் இது 6 தான் இருக்கும். ஸோ இது நம்பர்ஸை மட்டும் தான் கால்குலேட் பண்ணும். நம்பர்ஸ் இல்லாத எது இருந்தாலுமே இது கால்குலேட் பண்ணது. அடுத்த வீடியோவில் நம்பர்ஸ் இல்லாமல் டெக்ஸ்டாக இருந்தாலும் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். நன்றி.